இப்போ தமிழ்நாடை ரூல் பண்ணுறது வந்து ஒரு தமிழராக இருக்கணுமா இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒருத்தர் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யார் ஆட்சி பண்ணணும்? இல்லை, தமிழ்காரங்க தான் ஆட்சி பண்ணணும், தொலைநோக்கு பார்வை இருக்கவங்கன்றது கிடையாது. யாராக இருந்தாலுமே வந்து மக்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து செய்கிறவங்க தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ரூலாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்காரங்க இப்போ நம்ம ஊரில் தான் வந்து தமிழ்காரங்க ரூல் பண்ணணும் அப்படின்றது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் போனோம்னா இந்த ஊர் தான் ரூல் பண்ணால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எந்த ஊருக்காரனாலும் அந்த ஓட்டிங்கில் செலக்ட் ஆனால் போடுறது தான். ஸோ இப்படி தான் தமிழ்காரங்க தான்ன்றது எதுவும் கிடையாது. தமிழ்காரங்க தான் நல்லது பண்ணுறாங்கன்றது இல்லை. தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்காரங்க தான் ரூல் பண்ணணும். தொலைநோக்கு பார்வை ரூல் பண்ணுவது எந்த இனம் எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷன் இருக்கணும், இப்படி தான் நாட்டை முன்னேறி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். அது தமிழர் தான் பண்ணணும்னு கிடையாது, ஆனால் தமிழரோட பண்பாடு இல்லைன்னா அவங்களோட கலாச்சாரத்தை வந்து பாதிக்காமல் யார் வேணாலும் ரூல் பண்ணிக்கலாங்கிறது தான். ஏன்னா வட மாநிலங்கள்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கும், அதே மாதிரி தமிழர்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டியை பாதிக்காமல் எந்த நல்லது செய்கிறவங்களாலும் பண்ணிக்கலாம். தமிழர்கள் தான் ரூல் பண்ணணும்னு இல்லை, இப்போ மக்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யார் வந்தாலுமே பெஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து சாதாரண மக்களாக தான் இருக்கும், நம்மளும் அந்த ரூலிங் பார்ட்டி அப்படிலாம் இல்லை. மக்களுக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா யார் வந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். இது வரைக்கும் தமிழ்காரன் என்ன பெருசாக என்ன பண்ணுறாங்க இல்லையா? இல்லை பண்ண சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணலை. யார் வந்தாலும் இன்றைக்கு சப்போர்ட் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்ற இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி போனால் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு. சரி, அது என்ன காரணம், ஏன் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு தான் காரர் தான் ரூல் பண்ணணும் ஏன் சொல்கிறீங்க, என்ன காரணம்? நம்ம வீட்டை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டா அப்போ நமக்கு எங்கே வீடு கேட்கும்? ஸோ இப்போ அந்த தமிழர் தான் ரூல் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்களா, அதை பற்றி நினைக்கிறீங்க? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கருத்து இருக்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனால் அதுக்காக அவங்க கருத்தை நம்ம மேலே திரும்பக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒருத்தர் தான் வரணும்னு ஆசைப்பட்றீங்க. நான் விஷனரின்னு மீன் பண்ணுறது உங்களுக்கு புரியல. இப்போ சப்போஸ் டிகான்யூலாம் இருக்கார்ல, சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர், அவர்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டே இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு புத்தி கூர்மையான ஒரு அந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ள வர்றது கஷ்டம் நான் நினைக்கிறேன். அவங்க இருக்காங்களா, அந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை இருப்பாங்க, இருக்கலாம், நம்ம வந்து இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. நிறைய பேருக்கு வந்து நாட்டை மாற்றணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், ஆனால் எல்லாராலையும் உள்ள வர முடியுமான்னா அது கேள்வி. ஏன்னா வந்து விட்டுற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் உள்ள. அப்படியே உள்ள வந்தாலும் மக்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்களோட பார்வையில் வந்து என்னன்னா இவங்க தான் அப்படின்ற ஒரு மண்டையை கழுவி வச்சுட்டாங்க. ஸோ அதை மாற்றணும், அதை மாற்றுறது பெரிய கஷ்டம். ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு நல்லவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு கான்ஸ்டியூஷன் படி நல்லவரும் கிடையாது, நம்ம பார்க்குறோம்ல இது எப்படி இருக்குது, நாடு எப்படி இருக்குது, ஊரில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. மக்கள் மாறணும், மைண்ட் செட் மாற்றணும், அது மாற்றுறது கஷ்டம்.